லாங்குவேஜ் ஆஃப் ஹோமியோபதி, ஹோமியோபதியின் மல்டி டைமென்ஷனல் பெர்ஸ்பெக்டிவ், பன்முக பார்வையில் ஹோமியோபதி. இன்னைக்கு அற்புத நலத்தில் 43வது வீடியோவாக சல்ஃபரை பார்க்க போகிறோம். இந்த கேஸ் வந்து ஒரு வித்தியாசமான கேஸ். சின்ன பையன், அவருக்கு வந்து வயசு ஒரு 6 தான் இருக்கும். இவருக்கு வீசிங், பிறந்ததுலேருந்து வீசிங். இவருக்கு வந்து அலோபதி ட்ரீட்மெண்ட் தான் பார்த்துட்ருக்காங்க. ரொம்ப சிரமம், அடிக்கடி சளி பிடிச்சிக்கும், வீசிங் வந்துடும், இன்ஹேலர் எடுக்க வேண்டிய சூழல் வரும். இந்த நேரத்தில் அந்த பையனுக்கு என்ன செஞ்சால் நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னான்னா, வீசிங் வந்துட்டாவே அவன் வந்து எந்திரிச்சு உட்காந்துருவான். எப்படி உட்காருவான் அப்படின்னு கேட்டபோது, சார் யோகா மாதிரி இப்படி உட்காந்துருப்பான் சார், யோகா முனிவர்கள் மாதிரி இப்படி உட்காந்துருப்பான். அவங்க அம்மா சொல்கிறது, நேராக நிமிர்ந்து இப்படி உட்காந்துருப்பான் சார். வேறு என்ன பண்ணுவான், அந்த நேரத்தில் ஃபேன் வந்து 2-3 ஃபேன் கேட்பான் சார். இந்த ஒரு ஃபேனு ஏசி போட்டுக்குவான், சீலிங் ஃபேன் மேலே ஓடிக்கிட்டு இருக்கோம், டேபிள் ஃபேன் ஓடிக்கிட்டு இருக்கோம், ஏசி வேற ஓடிக்கிட்டு இருக்கும். இந்த ரெண்டு மட்டும் தான் எடுத்துட்டேன், சிட்டிங் எரெக்ட் அம்புலரேஷன் அண்டு டிசைட் டு பி ஃபேன்ட், சல்ஃபர் தான் கொடுத்தேன். பார்த்தீங்கன்னா வீசிங் வந்து ஃபஸ்ட்டு 15 நாள்லேயே நல்லா கன்சிடபுளாக குறைஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் அவருக்கு எந்த எபிசோடும் வரல, ஒரு 2 மாதம் கழித்து திருப்பி வருது. தொடர்ந்து கான்ஸ்டண்டாக என்கிட்ட கான்டாக்டில் தான் இருக்காங்க, மருந்து வாங்கிட்டு தான் போயிட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் இடையில ஒரு நாள் வருது, அது அந்த பழைய அளவுக்கு ஒன்றும் பாதிப்பு இல்லை. திருப்பி சல்ஃபர் 3x தான் போட்டேன், ரொம்ப குறைஞ்சி இப்போ வரைக்கும் நல்லா இருக்காரு. கிட்டத்தட்ட 6 மாதம் ஆச்சு, எந்த எபிசோடும் வந்து. தேங்க்யூ.